ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்புகளந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்த விளக்கு. பிரம்ம முகூர்த்த அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மனுக்கு ஒரு தட்டில் மஞ்சள் அரிசி பரப்பி அது மேலே ஒரு வெற்றிலை வைத்து அதில் ரெண்டு அகல் தீபங்கள் வைங்க. அந்த அகல் தீபங்களில் நெய் விட்டு நீங்கள் ஏலக்காய் விதைகள் போட்டு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி ஏலக்காய் தீபம் மஞ்சள் அரிசி அடியில் வைத்து நீங்கள் ஏற்றும் பொழுது வாராகி அம்மனுக்கு மிகுந்த பணவரவையும் நீங்கள் நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் உருவாக்கி தருவாள் வாராகி. இதை நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாள் வாராகியம்மன். வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு அன்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் நீங்க இந்த காமாட்சி ஸ்லோகத்தை சொல்லுங்க. மகா பெரியவா பரிந்துரைத்தது, அவர்கள் அருளியது. அதனால இந்த காமாட்சி ஸ்லோகத்தை சொல்லி நீங்க வந்து வழிபடுங்க. அம்மனுக்கு விளக்கேற்று வைத்து வழிபடுங்க. நாளைக்கு அஷ்டலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லி நாளைக்கு எழுந்த உடனே கதவு திறக்கும் பொழுது அந்த மாதிரி சொல்லுங்க. மங்களகரகமான தானியங்கள் அரிசி உப்பு மஞ்சள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மகாலட்சுமிக்கு விரலி மஞ்சள் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மூன்று பரிகாரமுமே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மன் அருள் என்றென்றும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மனோட பரிகாரம். கும்பாபிஷேகம் செய்த பலனும் வாராகியம்மன் உங்கள் வீட்டில் நீங்கள் சிலையாவோ ஃபோட்டோவோ வைத்திருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல சக்தி ஊற்ற விதமாக நீங்கள் வந்து நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோட்டோவோ சிலையோ எது வைத்திருந்தாலும் அது வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் துணி கட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அரிசி பாத்திரத்தில் வச்சுருங்க. அப்படி வைக்கும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி எப்பயும் போல் நீங்கள் வஸ்திரம் சாத்தி நீங்கள் தூப தீப ஆராதனை பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வாராகியம்மன் சிலைக்கோ ஃபோட்டோவுக்கோ ஒரு நல்ல ஒரு சக்தி, தெய்வீக ஆற்றல், தெய்வீக அம்சம் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணவசிய மந்திரம். இது வந்து வாராகியம்மனோட அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாராகியம்மன் முன்னாடி நிறுத்துங்க. இன்றைக்கி இந்த புத்தாண்டு அன்றைக்கி இந்த வழிபாடு மேற்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம். சொல்லி பாருங்கள், விளக்கேற்றி வைத்து தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மகாலட்சுமி சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 21 முறை பாராயணம் பண்ணுங்கள். சக்தி வாய்ந்த வாராகியம்மன் வழிபாடு மேற்கொண்டுட்டு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் ஒரு தேங்காயை வச்சுட்டு இந்த மந்திரம் 21 முறை பாராயணம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடச்சி நீங்கள் வந்துட்டு மூஞ்சூறு எலி இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதுக்கு வந்து உணவாக கொடுத்துருங்க. அது உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கோட தோஷங்கள் குறையும், உங்களுடைய பண கஷ்டம் தீரும், பண வரவு நன்றாக இருக்கும். நல்லபடியான ஒரு அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பணவரவிற்கான பரிகாரம். உங்ககிட்ட பண பிரச்சனைகள் இருக்குது, பண கஷ்டங்கள் இருக்குது, தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தூங்குகிற இடத்துல கட்டிலுக்கு பக்கத்தால் நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் உப்பு கல்லுப்பு போட்டு அதில் ரெண்டு கிராம்பு லவங்கம் போட்டு வச்சுருங்க. டெய்லியும் அதை தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் படுக்கை அறையில் அதை வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை எடுத்து கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பண பிரச்சனைகள், பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நல்ல ஒரு அற்புதமான பண வரவை வீட்டில் ஏற்படுத்தும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றலை ஒழிக்கும். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம். இன்றைக்கி சனிக்கிழமை 31ஆம் தேதி. நீங்கள் இரவு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை நாளாக கட் பண்ணி வாராகியம்மன் பாதத்தில் வச்சு குங்குமம் வைத்து அது மேலே கொஞ்சம் உப்பு வச்சுக்கோங்க.
உப்பு வைத்து வீடு முழுவதும் நீங்கள் வந்து அதை சுற்றிட்டு வரணும். வீடு முழுவதும் சுற்றிக்கிட்டு உங்களையும் சுற்றிட்டு வெளியில் கொண்டு போய் நீங்கள் வந்து முச்சந்தியில் போட்டுடுங்க. இது கடைசி சனிக்கிழமை, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல், நேர்மை, எல்லா ஒரு எதிர்ப்பு சக்திகள், தீய சக்திகள் எல்லாத்தையும் ஒழிச்சிரும். உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே அது ஒளிந்துடும் அப்படின்னு சொல்லி வாராகியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் போட்டுடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும். நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 31 சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு, நியூ இயர் பிறக்கிறதுக்கு அந்த 12 மணிக்கு மேலே அந்த மிட் நைட்டில் நீங்கள் வந்து நம்ம பூஜை அறைக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய அகல் எடுத்து அதில் 8 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. 8 திரி போட்டு நீங்கள் நெய் தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரே அகலில் 8 திரிகள் போட்டு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த நெய் தீபங்கள் நீங்கள் ஏற்றுங்க. நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக முடிகிற அந்த நியூ இயர் பிறக்கிற அந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் ஏற்றிருங்க. உங்களால் முடிஞ்சால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த விளக்கு ஏற்றுங்க. மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது இல்லைனா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம். மார்னிங் வந்து 3:30 எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடியல, வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஏற்றுங்க. மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது காயின்ஸ் போட்டு கூட நீங்கள் ஏற்றலாம். அடியில் வந்து ஒரு இலை வெற்றிலை அந்த மாதிரி வைத்து ஏற்றி மகாலட்சுமிக்கு சாமந்திப்பூ மாலை போட்டு நீங்கள் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது அருள்மிகு வாராகியம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் வாராகியம்மனோட அருள், மகாலட்சுமி கடாட்சம் இந்த ஆண்டு உங்களுக்கு பணமலை பொழியும். இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடும் குடும்பத்து நிம்மதியோடும் இருக்க வேண்டும். எல்லா இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வாராகியம்மனோட அருள், மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஹாப்பி நியூ இயர். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1/1/2023 அன்று நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனுக்கு நீங்கள் 24 மிளகாய் விதைகளை விட்டு தண்ணி விட்டு நீங்கள் ஓம் சூரிய தேவாய நமக, நீ பிரகாசமாக இருக்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் இந்த புத்தாண்டு முதல் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு மைசூர் பருப்பில் நீங்கள் வந்து நெய் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஓம் வாராகி அம்மனே போற்றின்னு சொல்லிட்டு மைசூர் பருப்பில் நீங்கள் வந்து பரப்பி அது மேலே 2 அகல் நெய் தீபங்கள் போடுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். பணவரவிற்கு மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. வாராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக காப்பாற்றுவாள், நல்லதையே நல்குவாள். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும். நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 நாட்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளுங்க. வாழ்க்கையில் பணவரவு துன்பத்துக்கு குறைவிருக்காது, பணவரவு நன்றாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு டெய்லி ஒரு விரலி மைந்தல் வைத்து நீங்கள் வேண்டி ஓ மகாலட்சுமி தேவியே போற்றி அப்படின்னு சொல்லி 108 தடவை நீங்கள் வந்து குங்குமார்ச்சனை பண்ணி அந்த 7 நாள் மஞ்சளையும் ஒரு மாலையாக தொடுத்து பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு கொண்டு போய் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு குங்குமம் வாங்கி கோவிலுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், பணவரவு உண்டாகும், திருமணமாகாத திருமணம், குழந்தை பேர் அந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக நிலவும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகாலட்சுமி அருள் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு அன்றைக்கு வரக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு அற்புதமான பரிகாரம். புத்தாண்டு அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நீங்கள் பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி நீங்கள் 5 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நெய் தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 தீபங்கள் அன்னையை பாற்றி ஏற்றிட்டு 2 தீபங்கள் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொள்ளு பரப்பி மண் தட்டு இருந்ததுன்னா அந்த மண் தட்டு மேலே கொள்ளு நிறையா பரப்பி அது மேலே நீங்கள் 2 நெய் விளக்கு இல்லைனா இழுப்பண்ணை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அஸ்வினி நட்சத்திரத்தில் புத்தாண்டு வளர்றதுனால அன்னைக்கு அஸ்வினி வந்து கேது பகவானுக்கு உரியது, அதுக்குரியது வந்து கொள்ளு தானியம். அந்த கொள்ளு விளக்கு ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த கொள்ளு வந்து நீங்கள் மாட்டுக்கோ இல்லை வந்து ஓடுற தண்ணியிலே விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கொள்ளு தானம் பண்ணுவதும் சிறப்பு. நீங்கள் கொள்ளு தீபம் ஏற்றுவது உங்களை கீழே விளை வைத்தவர்களையும் வெட்டி தலைகுளிஞ்சு உங்களை எழுந்து ஓட வைக்கக்கூடிய வெற்றி தரும் நாயகியாக வாராகியம்மன் வழிபாடு இருக்கும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எழுந்து முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள், வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் வாராகி அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் பணம் வச்சுருக்கிற பெட்டிலேயோ பீரோலேயோ நீங்கள் வந்து வாராகியம்மன் முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் துணி, மகாலட்சுமி முன்னாடியோ வாராகியம்மன் முன்னாடியோ ஒரு மஞ்சள் கலர் துணியில் பெருஞ்சீரகம், சீரகம் பெருஞ்சீரகம், சோம்பு சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசனை மிருக பொருள்கள் வந்து எடுத்துட்டு பச்சை கல்பூரம் அது கூட ஜாதிபத்திரி இது கூட ஒரு ரூபாய் நோட்டு வைத்து நீங்கள் முடிஞ்சு வச்சு நீங்கள் பீரோவில் வைங்க. அற்புதமான ஒரு பண சக்தியை கொடுக்கக்கூடியது, பணவரவை கொடுக்கக்கூடியது, மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்ச விளக்கு. வாராகி அம்மனுக்கு ருத்ராட்சம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க. ருத்ராட்சம் வந்து பெண்கள் அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நான்வெஜ்ஜு தீட்டு காலங்களில் மட்டும் கழட்டி நீங்கள் வச்சுருங்க. பஞ்சகவ்யம் இளநீரில் அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் போட்டு ஒரு அகல் தீபத்தில் நீங்கள் வந்து வாராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்க. ருத்ராட்சம் வந்து மகிமை வாய்ந்த ஒரு சிவ அற்புதம். இது வந்து சிவகடாட்சம் உடையது. வாராகி அம்மன் சிவனோட ஒரு ரூபம் அப்படிங்கிறதுனால இந்த ருத்ராட்ச விளக்கை ஏற்றுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள், போகிற காரியங்கள் எல்லாமே ஜெயம் உண்டாகும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ருத்ராட்ச விளக்கை ஏற்றி வாராகி அம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பண வரவிற்கு உண்டான மகிமையான ஒரு பரிகாரம். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 7, 8, 6 முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி நம்பர் இருக்கிற ஒரு ரூபாய் நோட்டு நீங்கள் எப்போ கிடைச்சாலும் இந்த மாதிரி இது பண்ணுங்கள். 7, 8, 6 இந்த மாதிரி நம்பர் இருக்கணும், ஒன்றா இருக்கணும், 786 அப்படின்னு முன்ன முதலையோ கடைசியோ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நோட்டை எடுத்து அதில் புணுங்கு 4 பக்கமும் புணுங்கு தடவி நீங்கள் உங்கள் பீரோவில் வைக்கும் பொழுது உங்களுக்கு பணம் வரவிற்கு குறைவே இருக்காது, பணத்துக்கு தட்டுப்பாடே வராது, அவ்வளோ பணம் சேரும். புணுகு வந்து ஒரு அற்புதமான ஒரு வசிய சக்தி உடைய ஒரு மூலிகை. அந்த மூலிகை வந்து ஒரு பூனையிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புணுகு வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். வாராகியம்மனுக்கும் இந்த நோட்டை வைத்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.